ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இன்றைக்கி நம்ம யார்ட்ட அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுனோட படமான புஷ்பா படத்தோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சதுபதி வில்லனாக நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது நம்ம சுகுமார் தாங்க. அல்லு அர்ஜுன் வந்து லாரி டிரைவராக நடிக்கிறாரு. செம்மரக்கடத்தில் வந்து மையமாக வச்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு அஞ்சு லாங்குவேஜில் உருவாக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக நம்ம ராஷ்மிகா தாங்க நடிக்கிறாங்க. இப்போ இருக்கிற டைமில் இந்த புஷ்ப படத்தில் ஹைலைட் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ராஷ்மிகா தான் அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்கள் அதுலேயும் முக்கியமாக தமிழ், தெலுங்கு, மலையாளம் ரசிகர்கள் எல்லாரையும் வந்து ரொம்பவே கவர்ந்தவங்க தான் நம்ம ராஷ்மிகான்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக தமிழ் ரசிகர்கள்னு சொல்லலாம். அவங்க கீத கோவிந்தம் படம் இருக்கு இல்லையா, நம்ம விஜய் தேவரகுண்டா கூட நடித்தாங்களே அந்த படம், அந்த படத்தில் நம்ம ராஷ்மிகாவோட ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே சொக்கிட்டாங்க நம்ம தமிழ் பசங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மூலமாக அவங்களோட நிறைய நிறைய மீட்டிங்லாம் கூட, நிறைய பேட்டிலாம் கூட உங்களோட ஸ்டைல்லாம் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம். அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்னுமே வந்து பிரபலமான ஒரு பர்சனாகவே மாறிட்டாங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ புஷ்பா படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கிராமத்து பெண்ணோட வேடம். அதாவது கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான வேடம். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு லாங்குவேஜில் ஆப்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊரடங்கில் அவங்க ஒரு ஓரமாக உட்காராமல் பழைய கிராமத்து கதை அம்சம் கொண்ட படங்களை எல்லாம் போட்டு போட்டு பார்த்து என்ன மாதிரி கிராமத்து பொண்ணு மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இப்போவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்களா. ஆக மொத்தம் நிறைய நடிகர்கள் எல்லாமே தன்னோட ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்காக வீட்டிலேருந்தே வீடியோலாம் போடுறாங்க. ஆனால் இவங்க படத்து மூலமாக தான் நான் வந்து ரசிகர்களை மகிழ்விப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும் அப்படின்ட்டு கிராமத்து பொண்ணாக மாறணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்கள அவங்களே அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு கலக்கிட்டாங்க, இப்போ இந்த படம் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ராஷ்மிகா எந்த அளவுக்கு நடிப்பாங்கன்னு தோணுது? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.